உங்கள் அன்பிற்குரிய காலை ரகத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாம் முடிந்தவரை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தேர்தலின் பரப்புரையின் போது அண்ணாமலையிடம் ஒரு ஆசிரியர், தனியார் பள்ளி ஆசிரியர், தன் 36 ஆண்டுகள் பணியில் இருந்த பிறகு கூட தனக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் இல்லையே என்று அவர் அங்கே பேசுவதும், அதற்கு அண்ணாமலை அவர்கள், உங்களைப் போன்ற ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் கண்டு வருகிறேன், அதற்கான தீர்வை நான் தருவேன் என்று அவர் தெரிவிக்கிறார். அதை பற்றி முதலில் பார்ப்போம். இப்படி ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அண்ணாமலையிடம் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை வைத்தபோது, அண்ணாமலை, இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்வு காண்கிறேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். இப்படி தனியார் பள்ளி கல்வி ஆசிரியர்கள் தங்களுடைய குறைகளை ரோட்டிற்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருப்பதை நாம் அறியும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் கூட நான் இந்த நேரத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்வது என்னவென்றால், தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஒரு ஒன்று கூடி அவர்கள் முக்கியமாக இந்த இந்த அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண முயலுகின்ற ஆசிரியர்கள் ஒரு குழுவாக அமைத்து, அவர்கள் எந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எடுத்து இந்த அரசியல் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் ஒரு ஒரு பிளானாக அதை நாம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து அதற்கு தீர்வு காண முயற்சி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் பொதுமக்களையும் நாம் ஒன்று திரட்டி ஒரு குழுவாக இந்த விஷயத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். குறிப்பாக இப்படி 36 ஆண்டுகள் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அவர்கள் கிராஜுவேட்டி பெற்றார்களா, அதை போன்று அவர்களுக்கு பென்ஷன் வருகிறதா? ஏனென்றால் பிராவிடன்ட் ஃபண்டு மூலமாக இபிஎஃப் பென்ஷன் என்கிற ஒரு பென்ஷனை தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் அலுவலர்களும் பெறுகிறார்கள். மற்ற துறையிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களும் இந்த விதமான ஒரு வசதி இருக்கிறது. குறைவான ஒரு பென்ஷன் தான், இருந்தாலும் கூட அவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன தொகை வருகிறது. அந்த பென்ஷன் ஒரு முறை நிர்ணயிக்கப்பட்டால் அதே அளவே அதை கண்டினியூ அதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் மற்ற அரசு அலுவலர்கள் அவர்களுடைய பென்ஷன் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் டிஏ மாறும்போது அங்கே மாற்றம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த தொழிலாளர்களும் இபிஎஃப் மூலமாக பெறுகின்ற பென்ஷனும் அதை போன்று
டிஏ எல்லாம் மாறும்போது அதுவும் மாற வேண்டும். அதற்கான நாம் முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். அதற்காகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, இப்படி ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய குறைகளை எல்லாம் பொது வழியிலே கொண்டு வர வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல் தலைவர்களுக்கும் கொண்டு சேர்த்து நம்முடைய குறைகளை எல்லாம் நாம் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.